கவினோட ப்ராப்பர் என்ட்ரி டு தமிழ் சினிமான்னு தான் சொல்லணும். டாடா படத்தை கதை வந்து அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஹீரோயின் அப்பர்ணாவும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. படத்தில் கவினோட கேரக்டர் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவரும் அந்த ரோலை பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாரு. லைட் ஹார்ட்டட் பர்சன் யாராக இருந்தாலுமே கிளைமேக்ஸ் அப்போ கண்டிப்பாக எழுதிருப்பாங்க. ஒரு சூப்பரான கிளைமேக்ஸ். எங்களோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.75/5. பார்க்காதவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காமல் பார்த்துருங்க. பல வருஷங்களுக்கு அப்புறம் சசிகுமார் ஒரு ஹிட் மூவி கொடுத்துருக்காரு அயோத்தி மூலியமா. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ட்ரூ இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக எல்லாருக்குமே தோணும், இப்படியும் மனுஷங்களாம் இருக்காங்களா, இப்படியும் ஹெல்ப் பண்ணுறவங்களாம் இருக்காங்களா அப்படின்னு. படத்தில் ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீத்தி அஸ்ட்ரானி. அவங்களுக்கு கொடுத்த ரோலை பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க, ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் பெரிய ப்ளஸ், ஒரு ப்ராப்பர் ஃபீல் குட் ஃபில்மாக முடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4/5. பார்க்காதவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக பார்த்துருங்க. டேரக்டரோட பேருக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் எடுத்த படத்தோட லைனப் இருக்கும், எல்லாமே வெற்றி தான். இந்த படமும் ஒரு வெற்றி கேட்டகரியில் தான் அமைஞ்சிருக்கு. விடுதலை பாட்டுன்னு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, ஏன்னா சூரி வந்து ஒரு ஹீரோவாக போட்டு நடிக்க வச்சிருக்காரு வெற்றிமாறன். அவரோட வின்னிங் ஸ்ட்ரீக்குக்கு எந்த வித கலங்கமும் இல்லாமல் நம்ம சூரியும் பர்ஃபெக்டாக நடிச்சிருக்காரு. யாருமே எதிர்பார்க்காத வகையில் நல்லாவே நடிச்சிருந்தாரு. படத்தோட ஓப்பனிங் சீனே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு. ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட்டை ஒரு கண்டினியூஸ் ஷாட்டில் காமிச்சிருப்பாங்க. அந்த சீனை பார்க்கும்போது எனக்கு தியேட்டர்ல இருந்து பாக்குற மாதிரி ஒரு ஃபீலே இல்லை, என்னமோ நேர்ல நம்ம இருந்து பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த ரெஸ்கியூ டீம் வந்து அங்க என்ன பண்ணுவாங்க, மக்கள் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க அப்படிங்கறத ரொம்ப நல்லா காமிச்சிருந்தாங்க. இந்த படமும் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரூ இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. டைரக்டர் எந்த ஒரு மீட்லயோ இல்ல படத்திலயோ அபிஷியலா சொல்லல இது வந்து ட்ரூ இன்சிடென்ட் பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம் அப்படின்னு. பட் ஸ்டில் இது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு நியூஸோட ஒத்து போச்சு. அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்கோட நிறைய பேர் வந்து ட்விட்டர்ல வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4/5. பார்க்காதவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காம பாத்துருங்க. மணிகண்டனோட டெபியூட் ஃபில்ம் அஸ் அ ஹீரோ குட் நைட் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்ட், அந்த குரட்டை விடுறதை பேஸ் பண்ணி ஸ்டோரியை நல்லாவே டெவலப் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஜஸ்ட் அந்த ஹீரோவோட ஒரு லைஃப் ஜேர்னி, அவருக்கு இருக்கிற இந்த குறை மூலியமாக அவர் என்னென்ன கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணுறாரு, அதுக்கு ஏற்ற மாதிரி இவருக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் அமைதா இல்லையா, அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படம். மீதா ரகுநாத் அண்ட் மணிகண்டன் ரெண்டு பேருமே அவங்களுக்கு கொடுத்த ரோலை பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க, அந்த கேரக்டருக்கு பர்ஃபெக்டாக செட் ஆகியிருந்தாங்க. அண்ட் படமும் ரொம்ப நல்லா வந்திருந்தது. எங்களோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.75/5. யாராச்சும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. ராட்சசன் மாதிரி ஒரு கிரைம் த்ரில்லர் வராதா வராதான்னு ரொம்ப வருஷமாக இயங்கிட்டு இருந்தேன். பட் அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஆல்மோஸ்ட் அதை மேட்ச் பண்ணுற அளவுக்கு இந்த வருஷம் ஒரு படம் வந்திருக்கு, ஐ மீன் 2023 வந்திருக்கு. அதுதான் போர் தொழில். அசோக் செல்வன் அவருக்கு ஏற்ற ரோலை செலக்ட் பண்ணுறதுல ரொம்பவே வல்லவர். அசோக் செல்வனோட சரத்குமார் அண்ட் சரத்பாபு ரெண்டு பேரும் நடிச்சிருக்காங்க, அவங்களோட ரோல்ஸை பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் சரத்பாபு பல வருஷங்களுக்கு அப்புறம் சினிமாவில் ஒரு என்ட்ரி கொடுத்தாரு. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது அவரே உயிரோடு இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு பர்ஃபெக்ட் சீட்டேஜ் த்ரில்லர். எங்களோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 4.25/5. ஸோ மறக்காம இந்த படத்தை பார்க்காதவங்க யாராச்சும் இருந்தீங்க அண்ட் கிரைம் த்ரில்லர் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. எஸ் அருண்குமார் டைரக்ஷனில் சித்தார்த் ப்ரொடியூஸ் பண்ணி அவரே நடித்த படம் தான் சித்தா. கிட்ஸ் அண்ட் கேர்ள் சைல்டு வச்சுருக்கு எல்லா பேரண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். நம்ம சொசைட்டியில் உள்ள சில மிருகங்கள் இப்படிலாம் இருக்காங்க அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல அவேர்னஸாகவும் இருக்கும். அண்ட் சினிமா பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இது ஒரு நல்ல ஒரு த்ரில்லராகவும் அமைஞ்சிருக்கு. இந்த படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4/5. நல்ல எமோஷ்னலாகவும் இருக்கும் படம். பார்க்காதவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்துருங்க. 2023 ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இருக்கப்பட்ட 3 different கப்பலோட மேரேஜ் லைஃப்பை பற்றி சொல்கிறது தான் இந்த படம். அதில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க, எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறாங்க, யார் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்க அப்படிங்கிறத நல்லாவே சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக மேரிட் கப்பிள் அண்ட் லவ்வில் இருக்க எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய படம். இந்த படம் பார்க்கறது மூலியமாக பிரேக்கப் ஆன கப்புள்ஸ் திருப்பியும் சேர்றது கூட சான்சஸ் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருப்பாங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4.5/5.
லாரன்ஸ்க்கு நல்ல ஒரு ஆக்டிங் ஸ்கில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் ரீசெண்டாக வந்து எல்லா மூவிஸ்லேயும் சும்மா பே கதை பே கான்செப்ட்னு வச்சுக்கிட்டு ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு ரொம்ப கிரிஞ்சாவே பண்ணிட்டு இருந்தாரு. கார்த்திக் சுப்ராஜ் இவரை எப்படி யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குமோ கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த ரோலுக்கு இவரை தவிர வேற யாருமே வந்து நல்லா பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிற மாதிரி சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸ்டோரி லைன் பார்க்கும் போது பவர் ஆஃப் மீடியா ஒரு பவர் ஆஃப் வீடியோ கேமரா அப்படின்னு கூட சொல்லலாம். இல்லை இவங்க வந்து பவர் ஆஃப் சினிமான்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஒரு வீடியோ ரெக்கார்டிங் நினைச்சா ஒரு ஆட்சியவே மாற்ற முடியும், பல உண்மைகளை கொண்டு வர முடியும். ஒரு வீடியோ கேமரா மூலியமா ரெக்கார்ட் பண்ணி ஒரு உண்மை சம்பவத்தை எந்த காலத்துல எப்ப வேணாலும் மக்களுக்கு தெரிவிக்க முடியும். இன்ஃபேக்ட் நக்கிரன் கோபால் வந்து வீரப்பனோட டாக்குமெண்ட்ரி ஒன்று நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நக்கிரன் கோபால் வந்து வீரப்பனை இன்டர்வியூ பண்ண அந்த டாக்குமெண்ட்ரி, அவரோட வாழ்க்கை வரலாறு அவரே சொல்லுவார், அதை வச்சு ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணி நல்லா இருக்கும், அதுவும் பாருங்க. சொல்லப்போனால் அந்த டோன் அப்படியே வீரப்பனோட அந்த ஸ்டோரி தான் அப்படியே இங்கே ஜெகதண்டா XXX இருக்கும். லைட்டாக சில அந்த கேரக்டரோட ஸ்டோரியை மட்டும் லைட்டாக மாற்றிருக்காங்களே தவிர அப்படியே வீரப்பனோட கதை மாதிரி தான் இருக்கும். இங்கேயுமே படத்தில் டெக்னிக்கல் ஒர்க்ஸ் எல்லாமே பக்காவாக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 3.5/5. மிஸ் பண்ணவங்க மறக்காமல் போய் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துருங்க. நெக்ஸ்ட் வந்து ஹரிஷ் கல்யாணோட பார்க்கிங் மூவி. இந்த படம் கண்டிப்பாக எல்லாரும் பார்த்தே ஆகணும். ஒரு சாதாரண ஒரு கார் பார்க்கிங் மூலியமாக வர ஒரு ஈகோ கிளாஷ் வந்து எந்த அளவுக்கு ஒருத்தனை வந்து ஈவன் கிரிமினலாகவே ஆக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நல்லாவே சொல்லியிருப்பாங்க. அதனால அவங்களோட லைஃபு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் எப்படி அஃபெக்ட் ஆகிறாங்க எல்லாமே வந்து நல்லா காமிச்சிருப்பாங்க. ஒரு அருமையான படம், ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4.5/5. ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட வந்த படம் தான் மாவீரன். இது வந்து எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து எதிர்பார்த்ததை விட டபுள் மடங்கே ஃபுல்ஃபில் பண்ணிருச்சு. ஆனால் செகண்ட் ஆஃப் வந்து அப்படியே பாதிக்கு பாதியாகிடுச்சு. எனிவே ஆன் அ ஹோல் இது வந்து ஒரு நல்ல படம், தாராளமாக ரெண்டு தடவை கூட பார்க்கலாம். ஏன்னா காமெடினா அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அண்ட் இது வந்து ஒரு ஃபேண்டசி படம், விஜய் சேதுபதியோட வாய்ஸ் ஓவரும் அங்கங்கே இருக்கும். அண்ட் மாவீரன் 2 கூட கண்டினியூ ஆகிற மாதிரிலாம் வச்சு முடிச்சுருந்தாங்க. ஒரு சோஷியல் இஷ்யூவை பேஸ் பண்ணி வர மாதிரி இருந்துச்சு ஸ்டோரியுமே. ரொம்பவே ஒரு நல்ல ஒரு கான்செப்ட், நல்லா இருந்துச்சு படம் ஓவராலாக. இந்த படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 3.75/5. கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க.